அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி. இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் நாம் உணரப்போகின்ற சத்தியம். இந்த சத்சங்கத்திற்கு தலைப்பு வேண்டும் என்று கேட்ட பொழுதே எனக்கு முதல்ல தோணுச்சு, இந்த அவதார திருநாள் என்கின்ற விழாவிற்கே காரணம் இந்த அருணாச்சலம். அருணாச்சலமே காரணமாக இருப்பவனே மூலப்பொருளாகவும் நாம் உணர வேண்டிய சத்தியமாகவும் இருக்க வேண்டும் என்பதனால்தான் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி என்கின்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். நம் ஆழமா சில சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறந்தா இன்குபேட்டர்னு சொல்லி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, வேற வெப்பநிலை, இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக இன்குபேட்டர்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே போல அது ஒரு குறை பிரசவ குழந்தை உயிரோடு வாழ வேண்டும்னா, இந்த சமூக சூழலோடு தாக்கு பிடிக்கணும்னா இன்குபேட்டர் வேணும். அதே மாதிரி ஒரு ஞானி இந்த பூமியில் இறங்கி இந்த பூமிக்குள் ஞானத்திற்குள் மலர்ந்து முழுமையடையணும்னா ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் வேணும். அருணாச்சலம் இந்த திருவண்ணாமலை அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர். அருணாச்சலம் ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர், மீண்டும் 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 ஞானிகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற ஸ்தலம், இருக்கின்ற க்ஷேத்திரம். அதாவது மொத்த நகரமும், நகரம் மட்டும் இல்ல அத்தனை பேருடைய உணர்வினுடைய பாகமுமே ஆன்மீகம் தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய பாகமாக, வாழ்க்கையினுடைய அங்கமாக கரைந்து விட்ட ஒரு இனிமையான ஊர். அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தி பொங்கி பிரவகித்துக் கொண்டிருக்கின்ற இனிமையான இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். சில பேர் நினைக்கலாம், இது ஆனந்த சக்தி பொங்கி பிரவகிக்கலாம் சொல்றாங்களே சாமி, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு கல்மலை இருக்கு, நாமளும் வந்தோம் பார்த்தோம். ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. ஸ்ரத்தை ஏற்படுமானால் கல்லும் கடவுளாக நமக்கு வாழ்க்கையை உணர வைக்கும். ஸ்ரத்தை இல்லாது போனால் கடவுளே நேரில் வந்தாலும் ஐடி கார்டு கேட்போம், ஐடென்டிட்டி கார்டு கேட்போம். ஸ்ரத்தைனா என்ன? இந்த சில சத்தியங்களை புரிந்து கொண்டால் போதுமானது, அதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றேன். ஸ்ரத்தை அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது, புரிந்து கொள்ளுதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை ஸ்ரத்தை கிடையாது. உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு விதமான பக்தர்கள் உண்டு. சில பேர் நான் சொல்லுகிற வார்த்தைகளை கடைபிடித்து காட்டுகிற வழிபடுவார்கள், ஆனால் வழிபட மாட்டார்கள், பூஜை செய்ய மாட்டார்கள். ஆனால் சில பக்தர்கள் பூஜை செய்வார்கள், வழிபடுவார்கள், ஆனால் நான் காட்டுகிற வழிபட மாட்டார்கள். ரெண்டு விதமான குரூப் இருக்கு. இந்த ரெண்டு குரூப்ல காட்டுகின்ற சத்தியத்தின் வழிபடுபவர்களைத்தான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அது வழிபாட்டை, அதாவது பூஜையை நான் குறை சொல்லலை, தப்பு சொல்லலை, அதில் தவறுன்னு சொல்லலை. ரெண்டு விஷயம், அந்த இன்ஸ்பிரேஷன் ஆக்ஷன், உணர்வு செயல். செயல் இல்லாமல் போனால் உணர்வு மட்டும் இருந்தால் சில நேரத்தில் மந்தம் ஆயிடும். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், செயல் இல்லாமல் உணர்வு மட்டும் இருக்குமானால் உணர்வு குறைந்து மந்தம் ஆயிடும். இல்ல உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் நடக்குமானால் சடங்காயிடும். ஆழமா புரிஞ்சுக்கும், இந்த சத்தியம் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உணர்வு செயல், உணர்வு இருந்து செயல் நடக்காமல் இருந்தா, இப்ப நீங்க பார்க்கலாம் சில நேரத்தில் எப்போவாவது உங்களுக்கு ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் முழிச்சு திடீர்னு பக்கத்து வீட்டில் ஓடுற அந்த சுப்பிரபாதம் காதில் விழுந்து ஒரு இனிமையான உணர்வு உங்களுக்குள்ள மலர்ந்ததுன்னா உடனே எடுத்தோம், ஆஹா நாமளும் தினந்தோறும் எந்திரிச்சு காலையில் சுப்பிரபாதம் பாடி இந்த மாதிரி உட்காந்து அமைதியாக பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அந்த உணர்வு செயலாக மாறாமல்
அப்படியே விட்டுருந்தீங்கன்னா தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். செயல்படுத்தப்படாத உணர்வு மந்தத்தன்மையாக மாறிவிடும். இன்னொன்னு, வெறும் செயல் மட்டும் இருந்து உணர்வு இல்லாமல் போனால், நமக்கு அந்த மாதிரி எப்பவுமே உணர்ந்திருக்க மாட்டோம், ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீ சுப்பிரபாதம் பாடு காலையில் அது ரொம்ப நல்லது அப்படின்னு, உடனே செய்ய ஆரம்பிச்சிடறது. இந்த விஷ்ணு சகசிரநாமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உடனே செய்ய ஆரம்பிச்சிடறது. உணர்வு அதில் ஈடுபட்டு இருக்க மாட்டோம், நமக்கு அதில் உணர்ந்து இருக்க மாட்டோம். வெறுமனே அந்த புக்கை வச்சு என்ன பண்றது, வேகமா விஷ்ணு விஷ்ணு சக்கார பிரபு, ரெண்டு நிமிஷத்துக்கு என்ன பண்ணுவோம், எத்தனை நம்பர் வரைக்கும் படிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு இருப்போம், அவ்வளவுதான். உணர்வு இல்லாமல் செயல் மட்டும் செய்யப்படும் பொழுது சடங்காக மாறிவிடும். செயல் செய்யாமல் உணர்வு மட்டும் இருந்தால் தமசாக மந்தத்தன்மையாக மாறிவிடும். உணர்வும் செயலும் இரண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஆனந்தம் நமக்குள் பொங்கும். உணர்வும் செயலும் சேர்ந்து நமக்குள் பொங்குவதுதான் ஆனந்தம். உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். சில நேரத்தில் ஏதாவது ஒரு இனிப்பை முதல் தரம் ருசிக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு ருசி சுவை. இல்லை ஏதாவது ஒரு நபரை பார்க்கும் பொழுது, பிடித்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது, மனதுக்கு உகந்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு ருசி, அது ஐம்புலன்களாலே நாம் உணர்கின்ற ருசிகள். ஒரு செயலை ஒரு விஷயத்தை முதல்ல அனுபவிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் ஒரு சுகம் ஏற்படலாம். ஆனா அந்த சுகம் அந்த பொருளிலிருந்து தான் வருகிறது நினைச்சு திரும்ப திரும்ப அதே செயலை செய்தோமானால் அதே சுகம் தோன்றுவதில்லை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு செயல் நமக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது சுகத்தை ஏற்படுத்துகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டு அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்தால் அதே சுகத்திற்குள் நுழைவதில்லை, அதே சுகம் கிடைப்பதில்லை. பத்து இனிப்பு வாயில போட்டு பதினொன்னாவது வாயில போட்டு திகட்டுது. அதே செயல் கூட அதே ஆனந்தத்தை அளிப்பதில்லை. காரணம் என்ன? இந்த சில விஷயங்களை ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் உங்களுக்குள் நடக்கின்ற மலர்ச்சியைத்தான் ஸ்ரத்தைன்னு சொல்றேன். இந்த ஸ்ரத்தை உங்களுக்குள் மலருமானால் அருணாச்சலம் எனும் ஆனந்த சக்தியை உணர்வீர்கள். இந்த வினாடி உணர்வீர்கள், நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ இல்லை, இந்த வினாடி உணர்வீர்கள். ஸ்ரத்தையினுடைய சக்தி அதுதான், நமக்குள் மலர்கின்ற வினாடியே சத்தியத்தை காட்டக்கூடியது. பட்டினத்தாருக்கு ஒரு வினாடியிலாம் ஸ்ரத்தை மலர்ந்தது, அருணகிரிநாதருக்கு ஒரு வினாடியிலாம் ஸ்ரத்தை மலர்ந்தது, ரமண மகரிஷிக்கு ஒரு வினாடியில்தான் ஸ்ரத்தை மலர்ந்தது. இந்த ஸ்ரத்தை மலர்கின்ற நேரத்தை தான் ஜீவன் முக்த காலம்னு சொல்றோம், ஞானம் அடைகின்ற நேரம்னு சொல்றோம். ஸ்ரத்தை மலர்ந்தவன் ஜீவன் முக்தனாக வாழுகின்றான். வாழும் பொழுதே எந்த பந்தங்களும் இல்லாமல் வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ்பவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தி என்று புரிந்து கொண்டவர்கள் வாழும் பொழுதே தான் கடவுளாக கடவுள் நிலையிலே ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றார்கள். அருணாச்சலம்ங்கிறது ஆனந்த சக்தின்னு புரிந்தா முன்னால் இருக்கின்ற கல்மலையும் கடவுள், இந்த உடம்பாக இருக்கின்ற நாமும் கடவுள் என்று உணர்வோம். ரெண்டுத்துக்குள்ளேயுமே கடவுள் சக்தி தான் இருக்குன்னு உணர்வோம். அது புரியலன்னா வெளியில் இருக்கிற மலையும் கல்லாக இருக்கும், இந்த உடம்பும் ஜடமாக இருக்கும், ரெண்டுமே ஜடமாக இருக்கும். ஸ்ரத்தை மலராத பொழுது இரண்டுமே ஜடம், ஸ்ரத்தை மலர்ந்தால் இரண்டுமே இறைவன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சொல்வாரு, வெளியில் இருக்கின்ற ஒரு கல்லிலேயே முதலிலேயே கடவுளை காண கற்றுக்கொண்டோமானால் இந்த உடலுக்குள்ளும் அதை காண அனுபூதியை நம் அனுபூதியாக காண முடியும். அருணாச்சலம் என்கின்ற இந்த ஆனந்த சக்தி ஸ்ரத்தை நமக்குள் மலருமானால் அனுபவமாக மாறிவிடும். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.